மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நமக்கு முன்பின் தெரியாதவர்கள் இல்லை, சில நேரங்களில் நண்பர்களோடைய நண்பர்கள்னு வருவாங்க, இவங்களெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் முடிஞ்ச வரையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக வேண்டும். திருமணம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதுக்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும், சில நல்ல வரன்கள் உங்களுக்கு வரக்கூடிய வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். சில நேரங்களில் இந்த வீடுகள் வீடு வாங்கிறது விற்கிறது நிலம் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதில் சில நல்ல லாபத்தை தரக்கூடிய சில நன்மைகள் ஏற்படும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினம், சந்தோஷம் நிறைந்த தினம்னு சொல்லலாம். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வந்து போஸ்டிங் மாறலாம், இல்லை உங்களுக்கு பிரச்சனையை தந்தவன் வேறு இடத்துக்கு போயிடலாம். அது மாதிரி சில நன்மைகள் எல்லாம் ஏற்படும். உங்களுக்கு பகைவர்கள் இல்லை உங்கள் மேலே கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. சில நல்ல எண்ணங்கள் செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய சில முதலீடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நன்மைகள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பரோபகார சிந்தனையோடு மற்றவர்களும் இன்பம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு தன்மையோட செயல்பாடுகள் இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பரிசு பொருட்களும் வந்து சேரக்கூடிய தினம், சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நூதனமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க. சில நேரங்களில் இதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்ற மாதிரி சில அனுபவங்கள் ஏற்படும். இந்த புதுசாக சில கோர்ஸ் ஏறணும், சில காலேஜ் போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும். சிந்தனையில் வந்து குழப்பங்கள் வரக்கூடாது, அப்போ தான் சரியான முறையில் சில விஷயங்களை உங்களால் தேர்வு செய்ய முடியும். மொத்தத்தில் நல்ல ஒரு தீர்மானமான சிந்தனையோடு இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மற்றவர்களை சென்றடையும், மற்றவர்கள் பாராட்டுவார்கள். அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிம்பாங்க, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள்கிட்ட வெளிப்படக்கூடிய தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா கூட அந்த உழைப்பு கேட்டு நல்ல பலனை பெறக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பகை ஒழியும். உங்களுக்கு பிரச்சனைகள் செய்து கொண்டிருந்தவர்கள் உங்கள் பாதையிலிருந்து விலகி வழிவிடுவார்கள். குடும்பத்தில் இருக்கிற சச்சரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய தினமாக இருக்கிறது. சில நேரங்களில் வந்து சில நல்ல விஷயங்கள், அதாவது உங்கள் குழந்தைக்கு திருமணம், இல்லை நல்ல கல்லூரியில் சேர்க்கறது, இல்லை ஸ்கூலில் சேர்க்கறது, அந்தந்த வயசை பொறுத்தது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும், அவர்களுடைய முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். அதனால் மனசில் ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரயாணப்படணும்னு நினைச்சாலோ இல்லை வெளிநாடு போகணும்னு நினைச்சாலோ அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும், அதற்கான தகவல்கள் வந்து சேரும், அதற்கான அழைப்புகள் வந்து சேரும்.
நீங்க பெரிய அளவுக்கு உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய சிந்தனையோடு இருக்கும் பொழுது அந்த சிந்தனைக்கு தீனி போட்டார் போல சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு பெரிய வாய்ப்புகள் உங்களுக்காக உருவாகக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சில நேரங்களில் மற்றவங்களுக்கு வந்து நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கணும்னு சொல்லி நிறைய செலவு பண்ணுவோம். அதே மாதிரி மற்றவர்களுக்காக சில விஷயங்கள் வேஷம் போடுவது போன்ற விஷயங்கள் இதற்காக நிறைய செலவும் ஏற்படும். ஆனால் இது எப்படின்னா உடனே இதுக்கு பலன் வரணுன்ற அவசியம் இல்லை. சில நேரங்களில் அவர்கள் வந்து அதை பெரிய சட்டை செய்யாமல் கூட போய்விடலாம். அது போன்ற ஒரு நிகழ்வுகளை எல்லாம் காண்பிக்கக்கூடிய அதாவது தவறான வழியில் மாயையில் விழுந்து சிக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அடுத்து தனுஸ் ராசி. தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பேராசை பெருநஷ்டம்ன்ற மாதிரியான ஒரு காலகட்டம். நமக்கு எது வாய்ப்பதோ அதை பற்றி தான் சிந்திக்க வேண்டுமே தவிர சில நேரங்களில் நமக்கு பெருசாக இருக்க போகிறதுன்னு நினச்சி இருக்கிறதையும் கைவிட்ட எப்படியோ அது மாதிரியான ஒரு தன்மையில் நீங்கள் இரு சூழலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டும் அங்கே எதையுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். தெய்வ நம்பிக்கை என்பது கை கொடுக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினம். முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில ஆக்கப்பூர்வமான முடிவுகள், சில அதிர்ஷ்டகரமான சில முடிவுகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் இப்போ வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்போது உங்கள் கம்பெனியிலேயே உங்களுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அப்போ இது மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை அடைவதற்கான ஒரு அடித்தளம் நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. வெளிநாடு பிரயாண பழக்கத்துக்கு வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழல். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க விரும்பின அந்த கோர்ஸ் கிடைக்கிறது, நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கான கதவுகள் திறப்பதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருப்பதால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தரக்கூடிய நல்ல தினம் என்பதை நீங்கள் மனசில் கொள்ளலாம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் நிறைந்த தினமாக அமையும். அதனால் எந்த ஒரு காரியத்திலையுமே நான் 4 மணிக்கு இதை முடித்து விடுவேன், 5 மணிக்கு இதை முடிச்சுடுவேன் நீங்கள் பிளான் பண்ணுறது தப்பே இல்லை, ரொம்ப நல்லது தான். ஆனால் 4 மணிக்கு முடிக்க வேண்டிய விஷயத்தை 5 மணிக்கு முடித்து, 5 மணிக்கு முடிக்க வேண்டிய விஷயத்தை 8 மணிக்கு முடிக்கணுன்ற நிலை ஏற்படலாம். அதற்கு தயாராக இருக்க வேண்டும், பொறுமையை கையாள வேண்டும். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம், நம்ம சின்சியராக இருக்கமாங்கிறது தான் நமக்கு தேவை. அது போன்ற ஒரு தினமாக இது அமையும்.